ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் முதல் 2 வசனம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ப்ரைஸ் தி லார்ட், 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் விசேஷமாக 2வது வசனத்தை தான் என்னிடத்திலே பேசினார். நீ தண்ணீரை கடக்கும் போதும்னு எழுதலை, நம்ம அடிக்கடி அப்படித்தான் ஜெபிப்போம். நீ தண்ணீரை கடக்கும் போது, யூ பாஸ் ஓவர் த வாட்டர்ஸ், தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில் புரளாது, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வாக்கு தத்துவத்தை ஏன் கர்த்தர் கொடுத்தார் என்றால், கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் எரேமியாவுக்கு என்று சொல்லும் பொழுது 70 வருடங்கள் என்ற ஒரு கணக்கை கொடுத்தார். இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் தேவனை கோபம் ஊட்டி தேவனை மனஸ்தாபப்பட வைத்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து சேர்த்த கானான் தேசத்திலேயே கர்த்தரை சேவிக்காமல், கர்த்தரை முழு இருதயத்தோடும் சேவிக்காமல், தன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களைப் போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தேவாலயம், தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய காணிக்கை, தேவனுடைய பண்டிகைகள் இவைகளெல்லாம் அசட்டை பண்ணி அந்த தேசத்தின் எமோரியரின் தேவர்களையும் அஸ்தரோத்தையும் பாகாலையும் சேவித்து தேவனுக்கு கோபம் முட்டினபடினாலே ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருடங்கள் இந்த ஜனங்களோடு இடைப்பட்டு 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 கண்டித்து உணர்த்தி 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 பார்த்தும் இந்த ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் பரிபூர்ணமாய் உண்டாகாத காரணத்தினால பாபிலோன் ராஜா கரத்திலே ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜா இவர்களை அடிமையாய் சிறையாக்கி கொண்டு போனார். இவர்கள் பாபிலோன் ராஜாவினிடத்தில் போகுவதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகாதபடினாலே, முரட்டாட்டம் அணினபடினாலே தேசத்தையும் அழித்து பட்டணத்தை தீக்கிரையாக்கி தேவ ஆலயத்தையும் தரைமட்டமாய் இடித்து விட்டு போய்விட்டார். ஆண்டவர் யோயாக்கீம் காலத்திலே பாபிலோன் ராஜாவை சேவிக்க நீங்கள் பயப்படாதிருங்கள், எனக்கு பிரியமான எனக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான் என்று சொன்ன போது, தானியேலின் காலத்திலே தானியேல், செருபாபேல், நெகேமியா இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம், அவர்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த தேசத்திற்குள்ளே கடந்து போனார்கள், மனமு வந்து கடந்து போனார்கள், கர்த்தரை பற்றி கொண்டார்கள். நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறு நிமித்தம் நாம் தண்டிக்கப்படுகிறோம், ஆகையினாலே இந்த தண்டனைக்கு நாம் பாத்திரவான்கள் தான் என்று சொல்லி எண்ணி கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து பாபிலோன் ராஜாவின் இடத்திலே அவர்கள் புறப்பட்டு போனபடினாலே கர்த்தர் என்ன சொன்னார், என்ன செய்தார் தெரியுமா? அந்த தேசத்திலே அவர்களை உயர்த்தினார், தானியலை உயர்த்தினார், செருபாபேலை உயர்த்தினார், நெகேமியாவை உயர்த்தினார். கையை உயர்த்தி அல்லலே சொல்லுவோமா? சில நேரத்தில் நாம் தவறு செய்யும் பொழுது தேவன் நம்மை சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார். அப்பொழுது அந்த தண்டனைக்கும் அந்த சிட்சைக்கும் அடிபணிந்து, நான் செய்த தவறுக்கு எனக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது,
என்று உணர்ந்து நம்மை அர்ப்பணித்து விடுவோம் என்றால் அந்த தண்டனை கூட நமக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சிட்சை கூட நமக்கு மகிமையாய் தீரும். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேருக்கு வாயை திறக்க மாட்டேங்குது, சத்தமாக சொல்லும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த கண்டிப்பு, இந்த தண்டனை, இந்த சிட்சை அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறபடினாலே முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். கீழ்ப்படிய அப்படிலாம் பாபிலோனுக்கு போக முடியாது, நாங்கள் வேணா எகிப்துக்கு தான் போவோம் என்று எகிப்தை நம்பினார்கள். ஏன்னா பாபிலோன் தொலைதூரம், பல தேசங்களை கடந்து போக வேண்டும். எகிப்து திரும்பி பார்த்தா எகிப்து, ரொம்ப சிம்பிளாக போயிடலாம், நினைச்சா போகலாம், நினைச்சா அங்கிருந்து வந்துடலாம். ஆனால் தேவன் சொன்னார், நீங்கள் எகிப்துக்கு போகாதீங்க, எகிப்துக்கு போகணும்னு நினைக்கிற ஒருத்தரையும் நான் எகிப்திலிருந்து திரும்ப வர பண்ண விட மாட்டேன், அவர் அங்கேயே மாண்டு போவார்கள். ஆனால் பாபிலோனுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த தேசத்தில் விதை விதிப்பீங்க, அந்த தேசத்தில் சாப்பிடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களை நான் பாதுகாப்பேன், திரும்பியும் கொண்டு வருவேன், இங்கே வந்து மறுபடியும் உங்களை கட்டுவிப்பேன் என்று சொன்னார். கீழ்ப்படிந்து போனார்கள். குறிப்பிட்ட காலம் வந்தது. பாபிலோன் தேசத்திலே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தினார், கனப்படுத்தினார், சேமம் உண்டாக்கினார். மேதியர்கள் பெர்சியர்கள் வந்தார்கள், அவர்கள் கண்களிலும் தேவனுக்கு பயந்து கற்பனைகள் கீழ்ப்படிந்த ஜனங்களுக்கு இரக்கம் கிடைத்தது. அந்த அந்நிய தேசத்திலும் கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்தார். இல்லையே சொல்லுவோமா? பிரைசலால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால எப்பொழுதும் தேவ பிள்ளைகளே, நாம் செய்த தவறுக்கு, நாம் கர்த்தரை கனம் பண்ணாமல் போனதற்கு, தேவனுடைய பிரமாணங்களை காத்து நடவாமல் போனதற்கு நியாயமாய் நாம் கண்டிக்கப்படுவோமானால், நியாயமாய் நாம் சிக்ஷிக்கப்படுவோமானால், மனத்தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய தேவன் நமக்கு இறங்குவார், நம்மேல் தய வைப்பார், நம்மை மறுபடியும் நிலைநிறுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? ஆனால் சில பேர் என்ன செய்வார்கள், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் யோயாக்கின் காலத்திலே, சிதேக்கியா காலத்திலே முரட்டாட்டம் பண்ணினது போல அந்த தவறுக்கு மனம் வருந்தாமலும் சிட்சையை ஏற்றுக்கொள்ளாமலும் தன் சொந்த புத்தியிலே கர்த்தருடைய சித்தத்தை விட்டு, கர்த்தருடைய திட்டத்தை விட்டு விலகி நம்ம சொந்த வழியிலே நடக்க நாம் போகும் பொழுது திரும்ப பயணமாய் மாறிவிடுகிறது. கவனம், திரும்ப பயணமாய் மாறிவிடுகிறது. எரேமியாவின் காலத்தில் பாபிலோன் ராஜாவுக்கு பயந்து அவர்கள் முரட்டாட்டம் பண்ணி எகிப்துக்கு போனவர்கள் ஒருவரும் திரும்பவில்லை. ஆனால் இங்கே பாபிலோன் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சகரியாவை கண்டு கர்த்தர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்றார். அது என்ன நம்பிக்கையுடைய சிறை? ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவர்களை அனுப்பினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க போவீங்க, மறுபடியும் வருவீங்க, நீங்க போய் மறுபடியும் திரும்பி வருவீங்க, இந்த பட்டணம் மறுபடியும் கட்டப்படும், இந்த தேவாலயம் மறுபடியும் கட்டப்படும், இங்கே ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், இந்த தெருக்களிலே மணவாளன் மணவாட்டியின் சத்தம் கேட்கும்னு சொல்லி வாக்கு தத்தத்தை கொடுத்து, நம்பிக்கை கொடுத்து நீங்கள் பாபிலோன் ராஜாவை சேவிக்க பயப்படாதீர்கள் என்று சொன்னார். கீழ்ப்படிந்து போனார்கள். கர்த்தர் மறுபடியும் அவர்களை திரும்ப வர பண்ணி தேசத்திலே மறுபடியும் அவர்களை நாட்டினார். ஹல்லேலூயா! இது சரித்திரம். ஆண்டவர் சொன்னார், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்து பார்க்க வேண்டும். இப்படியே போதிக்கப்படாவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம், வேதம் கட்டளத்தை, கட்டளையையும் பிரமாணத்தையும் நியமங்களையும் கொடுக்கிறது. சாட்சி ஆகமம் என்பது நடபடிகள். இப்படி செய்தார்கள், அதற்கு இப்படி நடந்தது. கீழ்ப்படிந்தார்கள், இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கீழ்ப்படியவில்லை, இப்படி கண்டிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நடபடிகளை காட்டி கொடுக்கிறது சாட்சி ஆகமம். ஆக வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கட்டளைகளும் பிரமாணங்களும் நாம் வாசிக்க நேரிடும் பொழுது அந்த கட்டளைகளை காத்தவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நினைத்து பார்க்க வேண்டும். காத்து நடவாமல் முரட்டாட்டம் பண்ணி தேவனால் தண்டிக்கப்பட்டுள்ள நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நாம்
தண்டனைக்குரியவர்களாய் அல்ல ரட்சிப்புக்குரியவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு ஏதுவாகும். ஹலலூயா. ஆனால் இன்றைக்கு அப்படியெல்லாம் பார்க்கிறதில்லை. வேதத்தில் உள்ள சில வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே தண்ணீரை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே. தண்ணீரை கடக்கும் போது தானே இருப்பாரு. நீ தண்ணீரை கடக்கணும். நீங்கள் கடக்க அடந்து போகாமல் தேவன் சொல்கிற வார்த்தையை செவி கொடுத்து, நீங்கள் கடந்து போகாமல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருக்கிற இடத்துல இருக்கிற நிலையிலே இருந்து கொண்டு ஆண்டவரே உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னேன் என்றால் அப்படி சொல்லவில்லையே என்பார். பாபிலோன் இருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்க போகிறேன் என்றார். நான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவேன் என்றார். அதுக்கு தான் இந்த முதல் வசனத்தை சொல்றாரு, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். யாக்கோபை தாயின் கற்பத்திலே சிருஷ்டிக்கிற, பிள்ளை இல்லாமல் இருந்த ரெபேக்காளுக்காக தேவனுடைய மனுஷனாகி ஈசாக்கு ஜெபித்தான். இவ்வளவு அருமையான குடும்பம் பாருங்கள். 20 வருஷம் ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லை. 20 வருஷம் குழந்தை இல்லை, அந்த குடும்பத்தில் குழப்பமும் இல்லை. இப்ப கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளே குழந்தை இல்லைன்னா அந்த பிள்ளைய படுத்துற பாடு புருஷன் வீட்டார். ஊரார் பார்த்து பேசுகிற வார்த்தைகள், எப்படியாயிலும் ஒரு குழந்தையை பெற்றுக்கணும், அதுதான் அவங்க தீமா இருக்கு. இப்போ அப்படிதான் ஓடுறாங்கல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவங்ககிட்ட போயிருவோமா? இவங்ககிட்ட போயிருவோமா? அவரை பார்த்துருவோமா? இவரை பார்த்துருவோமா? இதுக்குன்னு அங்கங்க அங்கங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறான். நம்ம பணத்தில் அவங்க ஒழுக்கிறான். நான் சொல்றேன், கர்த்தர் உனக்கு நியமித்த காலத்திலே உன்னை கைவிடாமல் காக்கிற தேவன் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில உன்னை சிறுமைப்பட விடவே மாட்டார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமே. உன் காத்திருத்தல் ஒரு நாளும் வெட்கத்தில் முடியாது. நீ கர்த்தருக்கு ஏற்றபடி உன் குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறபடி உன் குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். 20 வருடம் குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த 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 குடும்பத்தில் உள்ள அந்த ஸ்திரீ வேதனையும் நிந்தையும் அவமானத்தையும் சுமக்க வேண்டி இருக்கிறது. சில வீடுகளை பார்த்துருக்கேன், சில புருஷர்களுக்கு சத்துவம் இருக்காது, ஆனால் மனைவியை போட்டு கொடுமைப்படுத்துவாங்க. இங்கே இந்த புருஷன் நல்ல புருஷன், ஐயா இந்த புருஷன் வாயை திறக்க மாட்டேங்களே, சத்தமாக சொல்லுங்களேன், இந்த புருஷன் நல்ல புருஷன். எந்த புருஷன்? நீங்களும் நல்ல புருஷர்களாக இருக்கணும். உங்கள் மனைவியை நேசிக்கணும், அவளுக்காக ஜெபிக்கணும், அவளுடைய பலவீனத்திலே நீங்கள் அவர்களை தாங்க வேண்டும். கையை உயர்த்தி அல்லலே சொல்லுவோமா? கத்திரிக்கு சுத்தமான சில புருஷன் மாதிரி இருக்கிறாங்க. அந்த பலவீனத்தில் படுத்து கிடந்து செத்தரா இருக்காளானே கேட்கறது கிடையாது. அது பாட்டில் வரும், இந்த காளமாடு வந்த மாதிரி அது பாட்டில் போகும். அவள் பலவீனமாக இருக்கிறாளா? அவள் என்ன எப்படி இருக்கிறாள்? ஏன் படுத்து இருக்கிறாள்? ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாள்? விசாரிக்கிறதே இல்லை. புருஷனே உன்னை நம்பித்தான் அவன் கல்யாணம் பண்ணி வந்திருக்கா. நீ அவளை விசாரித்து நடத்துகிறது உனக்கு முக்கியம். அப்படி நடத்தலைன்னா குற்றம் உண்மையில் சுமரும். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். 20 வருஷம் குழந்தை இல்லை, ஆனால் அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தர் தருவார். 20 வருஷம் போச்சு. ஈசாக்கு ஜெபித்தான். ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டி கொண்ட கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணான். ஆனா இப்போ புருஷன் ஜெபிக்க மாட்டான். புருஷன் ஜெபிக்கிறதே இல்லை. ஆண்டவரே என் மனைவி ஆசீர்வதியும், அவளை கர்ப்பம் தரிக்க செய்யும், என்னையும் பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு அநேக வாலிபர்களுடைய வாலிப காலத்துல இளம் வயதின் பாவங்களினாலே அநேகர் தன்னுடைய பலத்தை இழந்து இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து இன்றைக்கு பல குடும்பங்கள் ஸ்தோத்திரம் டைவர்ஸில் போய் நிற்குது. உங்களுக்கு சொல்லுகிறேன் எச்சரிப்பாய், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறது. நம்மை முதலாவது உணர வேண்டும். வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைத்து உன் சிருஷ்டிகருக்காக உன்னை பரிசுத்தமாக என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் இந்த விஷயத்திலே மாற்றமில்லை. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அந்த பயம் என்பதே இல்லை. கவனியுங்கள், இன்றைக்கு உலகத்தின் பாவங்கள் எல்லாம் சபைக்குள்ளே சபையின் ஜனங்களுக்குள்ளே துணிகரமாய் வருகிறது. அதை நான் கண்டிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் வழிநடத்தப்பட வேண்டும்.
ஓகே. இப்போ இவன் ஜெபிக்கிறான் ஈசாக்குக்கு. ஈசாக்கின் ஜெபம் கேட்கப்பட்டது. கர்ப்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் தேவன் உருவாக்கினார். கை உயர்த்தி அலையிலே சொல்லுமா? அதான் சொல்றாரு ஈசாக்கு, உன் பலத்தினால் அல்லப்பா, நீ ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறதுனால அல்ல, நான் உருவாக்கினேன் யாக்கோபை. கையை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா? 20 வருஷம் பிள்ளை இல்லாதவனை கர்த்தர் உருவாக்குகிறார், யாக்கோபாய் உருவாக்குகிறார். யாக்கோப் என்றால் என்ன அர்த்தம்? தட்டி வீழ்த்துவோன், ஓவர் கம்மர், ஜெயங்கொள்ளுகிற ஒரு பிள்ளை. உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்ட போதே உங்களை ஜெயிக்கிறவர்களாய் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய், உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய், பிசாசை ஜெயிக்கிறவர்களாய். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதுமே ஒரு காரியம் சொல்லுவேன், இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு அது ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் கவலைப்படாத, அந்த பிள்ளை பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக தேவன் பிறக்க வைத்திருக்கிறார். யாக்கோபை ஆண்டவர் சிருஷ்டித்தார், அவனை பிறக்க வச்சாரு. அவன் பிறக்கும் பொழுதே சகோதரனுடைய குதிகாலை பிடித்து கொண்டு பிறக்கிறான். ஆண்டவரே சொன்னார், ரெண்டு பிள்ளைகளும் கர்ப்பத்திலே மோதிக்கொள்கிறது என்ன நடக்கும்னு சொல்லு. கர்ப்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் இருக்குமா? மூத்தவன் இளையவனை சேவிப்பான், விட்டாக்கண்டனாக இருப்பான் இளையவன் என்று சொல்லி அப்படித்தான் பிறந்தார்கள். இந்த யாக்கோபை குறித்து நமக்கு நல்லா தெரியும், அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான், இந்த ஏசா வனசஞ்சாரியாக இருந்தான். ஓகே, அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொள்கிறதிலும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது ரொம்ப கவனமாக இருந்தான். ஆனால் அவனுக்கு கிடைச்ச பேர் என்ன? எத்தன், ஏமாற்றுக்காரன். ஏமாற்றுக்காரன் என்ற நிலையிலே அவன் பேரெடுக்கிறான். கர்த்தர் நம்மை அவருக்கென்று, அவருடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கென்று, அவருடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்தார். கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் சிருஷ்டித்தார். 5வது வசனம் அப்படித்தான் சொல்கிறது. 5வது வசனத்தை வாசியுங்கள். 5வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் 7வது வசனம், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும். அன்றைக்கு யாக்கோபை சிருஷ்டித்தவர், இன்றைக்கு அவருடைய நாம மகிமைக்கென்று உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாக்கோபை சிருஷ்டித்த கர்த்தர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் அவர் மீட்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். என் நாம மகிமைக்கென்று சிருஷ்டித்த யாவரையும் கொண்டு வா என்பேன். எருசலேமில் இருந்து கொண்டு எல்லாரையும் பாபிலோன் கொண்டு வா என்பேன். ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கப்பட்ட நாம் பிறந்து வளர்ந்து ஆளாகும் பொழுது பலவிதமான உலகம், சிற்றின்பம், மாம்சம், பாரம்பரியம், உலகத்தின் ஆசை இச்சைகள், இவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை அடிமைப்படுத்தி, ஆமாம், தட்டி வீழ்த்துகிறவனாய், உலகத்தை ஜெயிக்கிறவனாய், மாம்சத்தை ஜெயிக்கிறவனாய், பிசாசை ஜெயிக்கிறவனாய், பாவத்தை ஜெயிக்கிறவனாய், பரிசுத்தவான்களாய். கையை வைத்து எல்லே சொல்லுவோமா? சத்தமா தான் சொல்லுங்களேன், சத்தமா இன்னும். பரிசுத்தவான்களாய் வாழ சிருஷ்டிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட நாம் பாவத்துக்கு உட்பட்டவர்களாய், சிறுமைக்கு உட்பட்டவர்களாய், உலகத்துக்கு உட்பட்டவர்களாய், பாரம்பரியத்துக்கு உட்பட்டவர்களாய், உலக வழிபாடுகளுக்கு உட்பட்டவர்களாய், லௌகீகத்துக்கு உட்பட்டவர்களாய் இடம் கொடுத்து அடிமைப்பட்டு போனோம். பாபிலோன் நம்மை அடிமைப்படுத்தினது, மேதியர்கள் அடிமைப்படுத்தினார்கள், பெர்சியர்கள் அடிமைப்படுத்தினார்கள், கிரேக்கர்கள் அடிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்றேன், எத்தனை அடிமைத்தனமா இருந்தாலும் உங்களை ஆண்டவர் அடிமையா போகிறதற்காக, அடிமையாய் வாழ்கிறதற்காக உங்களை சிருஷ்டிக்கவில்லை. உங்களை சிருஷ்டித்தது நீங்கள் ஜெயம் உள்ளவர்களாய், சுயாதீனம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வாழ்வதற்காகத்தான் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த கர்த்தர் இந்த யாக்கோபை உருவாக்கினார். இவன் எத்தனாய் மாறி போனான், இவன் ஏமாற்றுக்காரனாய் மாறி போனான். அப்படி மாறி போனதுனால என்ன ஆகி போச்சு? பெற்ற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வக்கில்லாமல் போயிட்டு, அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, அப்பாவினுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிக் கொண்டான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டான். இப்ப முழு ஆசீர்வாதமும் யாருக்கு தான்? யாக்கோபுக்கு தான். ஆனா அனுபவிக்க முடியல, ஊரை விட்டே ஓட வேண்டியிருந்துச்சு. உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் நம்ம எதற்காய் அழைத்தாரோ,
எதற்காய் பெயர் சொல்லி அழைத்தாரோ, எதற்காக நமக்கு பெயர் கொடுத்தாரோ, அந்த பெயருக்கு ஏற்ற ஜீவியம் நமக்கு இருக்க வேண்டும். கை உயர்த்தி அல்லடி சொல்லுங்க. ப்ரைஸ் தி லார்ட். நம்ம தவறும் பொழுது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாதபடி புறம்பாக்கப்படுகிறோம். அதுதான் நடந்தது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் இவர்களுக்கு சொந்தமாய் கொடுத்தார். 10 ஜாதிகளை துரத்தி அடித்து அந்த அருமையான தேசத்தை அவர்கள் கொடுத்த போது அங்கே வாழ வேண்டிய இந்த ஜனங்கள் வாழ தகுந்த வாழ்க்கை வாழாததினால், உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய கற்பனைகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வசனத்தை என்னதான் கேட்டாலும் இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு இஷ்டம் போல வாழ்ந்தோன்னா பெற்ற ஆசீர்வாதத்தை கூட அனுபவிக்காதபடி ஓடிப்போம். ஓடி போனான் 20 வருடங்கள். சோத்திரிய பிறக்கிறதுக்கு 20 வருடம் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுக்கு 20 வருடம் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. 20 வருடங்கள் பாதான அறாமையில் மாமனால் ஏமாற்றப்பட்டு 20 வருடங்கள் அங்கே கழித்து விட்டு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க அங்கேருந்து வாரான். அதுக்கு பிறகு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அனுபவிச்சதாகவும் பார்க்கல, தகப்பன் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை அனுபவிச்சதாகவும் பார்க்கல. ஆனால் யாப்போக்கு ஆர்த்தங்கரையிலே ஒரு இரவிலே தனித்து விழித்திருந்து இரவெல்லாம் ஜெபித்து தேவனிடத்தில் போராடி தேவனையும் மனுஷனையும் போராடி மேற்கொண்டு இஸ்ரவேல் என்ற நாமத்தை பெற்றுக்கொண்டானே, அந்த ஆசீர்வாதம் தான் இன்று வரை நிலைத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சிருஷ்டித்த நோக்கத்தை மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் அவர் தன்னுடைய கரத்தில் எடுத்து உங்களை உருவாக்க விரும்புகிறார். அவனை இஸ்ரவேலாய் உருவாக்கினார். அதாங்க சொல்றான், யாக்கோபே உன்னை சிருஷித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை எகிப்தில் நான் உன்னை வந்து நான் பாபிலோனுக்கு அனுப்பிட்டேன், ஆனால் நான் உன்னை மீட்டுக் கொள்றேன், உன்னை பெயர் சொல்லி அழைச்சிட்டேன், நீ என்னுடையவன். அவர் சொன்னாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பிறந்து வளர்ந்து ஆளாகி அவன் தன்னுடைய சுய பலத்தினாலே ஜீவிக்க நினைத்த போது அவர்களுடைய பலவீன பலத்தெல்லாம் நீக்கி தன்னுடைய பலத்தினாலே ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி அவனை முழங்கால் வீரனாய் மாற்றினார். என்ன வீரன்? இரவு முழுவதும் தனித்து போராடி ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இஸ்ரவேல் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு உரிய பிரபு, கர்த்தருக்குடைய ஆசீர்வாதத்துக்குரிய பங்கை அனுபவிக்கிறவன், சுதந்திரவாளி. அவனை இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அவனை ஆசீர்வதித்தார் பாருங்கள். அதன் பின்பு உள்ள சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அவன் வந்தான், ஆனால் அந்த கானான் தேசத்தில் அவன் சந்தோஷமா நிரந்தரம் நினைக்க முடியல, வாழ முடியல. வந்தான் சீகேமுக்கு, வந்தான் சீகேமில் பிரச்சனை. அதன் பின்பு பேர்சபா வனாந்திரத்தில் தங்கியிருந்தான். பிள்ளைகளெல்லாம் தான் தோன்றி தனமாய் போனார்கள். பாருங்கள், நல்லா கவனிக்கணும். தேவன் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிப்பிலே சரியாக இருக்கணும். ஆதியாகமத்தில் பார்க்குற முதல் அதிகாரத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்த வசனத்தில் இருக்க பூமியானது ஒழுங்கின்மையும், அவர் ஒருங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறதுக்காக சிருஷ்டித்தார். இல்லை, சொல்ல வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பரிபூர்ண நன்மையால் அது நிரப்பப்படணும். அதனால தான் ரெஃபார்மேஷன் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்றார், உங்களை நான் அனுப்பிவிட்டேன், ஆனால் உங்களை மீட்டுக் கொள்வேன். கண்மான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அவர் நம்மை சிருஷ்டித்தார், அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற சில தவறுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சுய சித்தங்கள், சுய விருப்பு வெறுப்புகள், தேவனுடைய கற்பனைகளை கவனித்து நடக்காத அந்த இடர்களுக்கு ஏதுவான காரியங்கள், கீழ்ப்படியாம, இப்படி பல விஷயங்கள், லௌகீக பாரம், சிற்றின்பம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாது அப்படி நம்மை வருத்தப்படுது. நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வரும்போது எவ்வளவு எதிர்பார்ப்போடு வந்தில்ல, அந்த எதிர்பார்ப்போடு தான் வந்தோம். உள்ள வந்தவொடனே எவ்வளவு மகிழ்ச்சி,
கர்த்தருக்குள்ள வந்துட்ட பிறகு நமக்குள்ள ஒரு சிந்தை வந்தது, அப்பா கர்த்தர் நம்மளை லட்சியத்தை கொண்டு வந்துட்டார், இனி கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு உற்சாகமான விசுவாசமும் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல 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 சில கீழ்ப்படியாமல், சில குறைகள், சில குறைபாடுகள், சில அசட்டைகள், நிர்விசாரங்கள், இவைகள் நமக்குள்ளே வந்ததினாலே அந்த சமாதானமும் அந்த சந்தோஷமும் அந்த நித்திய ஜீவனும் நமக்குள்ளே நிலைத்து நிற்கக்கூடாதபடி போய்விட்டது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் சபைக்கு வரோம், ஆராதிக்கிறோம், காணிக்கெல்லாம் கொடுக்கத்தான் செய்கிறோம், ஆனால் பல விஷயங்களில் நாம் சிறுமைப்படுகிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படி என்னை அனுப்பின கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். உங்களை எல்லா சூழ்நிலையும் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் சூழ்நிலை மாறப்போகிறது, உங்கள் குடும்ப சூழ்நிலை மாறப்போகிறது, உங்கள் பிள்ளைகளின் சூழ்நிலை மாறப்போகிறது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் சூழ்நிலை மாறப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் இந்த நாளிலே தமது வல்லமையை உங்களுக்கு விளங்க பண்ண அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை மீட்டுக் கொண்டேன். எப்படி மீட்டுக்கொண்டார் தெரியுமா? மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் ஷேபாவையும் கொடுத்தேன். நல்லா கவனிக்கணும், உன்னை கவனிக்கிறீங்களா? உன்னை பாபிலோன்ல இருந்து மீட்டுக் கொண்டு வரும்படியாக, உன் சிறுமையிலிருந்து, உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து, உன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக எத்தியோப்பியாவையும் ஷேபாவையும் எகிப்தையும் கூட. அல்லேலூயா! நான் என்ன செய்துட்டேன்? விட்டு கொடுத்துட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை மீட்டுக் கொள்கிறதற்காக தேவன் யாரையோ விட்டு விடுகிறார், யாரையோ தள்ளி விடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவையில் அறைந்தார்கள். அதனால நம்மளை மீட்பதற்காக அவர்களை தள்ளி விட்டுட்டு நம்மளை ஏற்றுக்கொண்டார். கையை வைத்து என்னடி சொல்லுவோமா? இன்றைக்கும் இஸ்ரவேலர் கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற கடினமான சூழ்நிலையாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றபடி, உங்களுக்காக உங்களை சுற்றிலும் இருக்கிற எத்தியோப்பியா, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஷேபா, எகிப்து, எதுவா இருந்தாலும் உன்னை மீட்கும் பொருளாக வாசிங்க, எகிப்தையும். இதை நாம் இப்படி பார்க்க வேண்டும். இப்படி சொல்றதுக்கு முன்பாக சொல்கிறேன், இவர்கள் தண்ணீர்களை கடக்கும் போதும் கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன். இந்த தண்ணீர்கள் என்று சொல்லுகிறது நாம் நினைக்கிற மாதிரி தண்ணி கிடையாது, நாம் நினைக்கிற மாதிரி தண்ணி கிடையாது. இந்த தண்ணியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த தண்ணீரை கடக்கும் போதும் என்ற வார்த்தை எப்ரை பாஷையில் மாயும் என்ற ஒரு வார்த்தை கொடுக்கிறோம், மாயும் என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுது. அது அது எதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் மட்டும் இந்த வார்த்தை, இந்த எப்ரை வார்த்தை 570 முறை வருகிறது. இந்த தண்ணீர் எதை அங்கே அடையாளப்படுத்தி காட்டுகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜனசமுத்திரத்தை, ஜாதிகளை, ஜனக்கூட்டத்தை காட்டுகிறது. இந்த பாபிலோனில் இருக்கிறவர்கள் இவர்கள் இஸ்ரவேலுக்கு கடந்து மறுபடியும் வர வேண்டும் என்று சொன்னால், பல ஜனக்கூட்டத்தை, பல தேசத்தை கடந்து வர வேண்டும். அவர்கள் எல்லாம் இவர்களை கடந்து வர விட்டுருவாங்களா? விடமாட்டார்கள். இந்த ஜனக்கூட்டத்தை நீ தாண்டி 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 தான் வரணும். அராபியர்கள் இருக்கிறார்கள், மேதியர்கள் இருக்கிறார்கள், இன்னும் சொல்ல போனால் யோர்தான் தேசத்தில் இருக்கிற மோவாபியர்கள் இருக்கிறார்கள், அம்மோனியர்கள் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் தாண்டித்தான் நீ இஸ்ரவேலுக்குள்ள வரணும். இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் எப்படி குறிக்கிறான்? அவர்கள் தண்ணீர்கள், அவர்கள் தண்ணி. இந்த ஜாதிகளை கடந்து வரணும். இந்த ஜாதிகளை குறித்து கொஞ்சம் விளக்கமா பார்க்க எனக்கு நேரம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். ஒவ்வொரு ஜனங்களுடைய அந்த அந்த டிரைபிள்ஸ் இருக்காங்க, அந்த ஜாதி, அந்த ஜனக்கூட்டம், நம்ம ஊர்ல சொல்ற ஜாதி அல்ல, பாஷைகளை பேசுகிற ஜனக்கூட்டம், கலாச்சாரத்தை உடைய ஜனக்கூட்டம், பிரைஸ் தி லார்ட். அந்த ஜனக்கூட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஹேபிட் உண்டு, ஒவ்வொரு விதமான சுபாவம் உண்டு. ஹல்லேலூயா!
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விதமான சுபாவம் உண்டு. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு கடந்து வர வேண்டும் என்றால், நாம் தூரத்திலிருந்து கர்த்தரிடத்திலே மறுபடியும் கடந்து வந்து அவருடைய கரத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்றால், நாம் கடந்து போயிருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து மறுபடியும் கர்த்தருக்குள்ளே வந்து கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை சுற்றிலும் இருக்கிற, நம் கடந்து வர்ற பாதையில் இருக்கிற நம்ம சொந்தங்கள் இருக்கு, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், அவர்களுடைய அந்த கலாச்சாரங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய அந்த வம்ச காரியங்கள், அவர்களுடைய பாவங்கள், அவர்களுடைய சாபங்கள், அவர்களை போல வாழ்கிற எல்லாவற்றையும் தாண்டி வர நீ தயாராகணும். உலகம் போற போக்குக்குள்ள நீ அமிழ்ந்து போக கூடாது. நீ தண்ணீரை கடந்து வர தயாரானால் நான் உன் கூட இருப்பேங்கிறார். ரெண்டு கையை உயர்த்தி அல்லலையே சொல்லுவோமா? இன்றைக்கு சமுதாயம் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போன இங்கிலீஷ்ல சொல்ல அப்டேட் ஆகுதான். என்னது உலகம் அப்டேட் ஆகுது. சோத்திரம் அப்டேட் ஆகுறது, வஸ்திரத்தில் அப்டேட் ஆகுறது, ஒழுக்கமா உடுத்தினதெல்லாம் இப்ப கிழிச்சு தொங்க போட்டுக்கிட்டு தெரியுது. நல்ல பேண்ட் போட்டிருக்கு, அதுல ஓட்ட தெரியுது, அதுதான் இப்ப அப்டேட். இன்னும் உலகத்தை எப்படி எப்படிலாம அனுபவிக்கிறார்கள். இது பாவம் இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை என்று சொல்லி துரு உபதேசங்கள் பரவ ஆரம்பித்து விட்டது. கிறிஸ்தவ சமுதாயமே இன்னைக்கு இடறி விழுந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு முன்னே கடந்து சென்ற எத்தனையோ தேவ பிள்ளைகள் சத்தியத்தில் இன்றைக்கு இல்லை, பிரதிஷ்டையில் இல்லை. அவர்கள் கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுக்க முடியாமல் போய்விட்டார்கள். உலகத்தோடு ஒத்து போய்விட்டார்கள், உலக உபதேசத்தோடு ஒத்து போய்விட்டார்கள், சிற்றின்பத்திற்கு உலக வழிபாடுகளுக்கு ஒத்து போய்விட்டார்கள், பாரம்பரியத்துக்கு ஒத்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்றாரு, நீ இந்த தண்ணீர் எல்லாம் தாண்டி நீ வர எழும்பிட்டன்னா நான் உன் கூட இருப்பேன். எந்த பிரச்சனை, எந்த கலாச்சாரம், எத்தனை சூழ்நிலை மாறி போனாலும் நான் உன் கூட இருப்பேன். நீ பரிசுத்தவானாய் மாறித்தான் வருவேன். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாரு. உனக்காக, உனக்கு விரோதமாய் உன்னை இடற பண்ணுகிற, உன்னை விழப்பண்ணுகிற, உன்னை தடுமாற பண்ணுகிற அந்த ஜனம், ஷேபா, எத்தியோப்பியா, இன்னும் எகிப்து, எல்லாத்தையும் உனக்கு பதிலாக அவர்களை நான் அடிமைக்கு ஒப்பு கொடுப்பேன். எகிப்து ஒரு காலத்தில் பெரிய வல்லரசாக இருந்தது, இன்றைக்கு எகிப்து நொறுங்கி போய் எழும்ப முடியாமல் கிடக்குது. சின்ன இஸ்ரேல் தேசத்தை கண்டு நடுங்குது. எகிப்து, எத்தியோப்பியா எப்படி இருக்கிறது, ஷேபா எப்படி இருக்கிறது, இன்றைக்கு தருத்திரம், இன்றைக்கு தருத்திரத்தின் ஆழத்தில் கடந்து கொண்டு இருக்கிற பயங்கரமான ஒரு தேசங்களாக இருக்கிற ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை நிலைநிறுத்துவதற்கு, உங்களை பாதுகாப்பதற்கு அவர் தயாராக உங்கள் கூட இருப்பேன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், என் கூட இருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பாபிலோன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே இதெல்லாம் நான் கடந்து வர முடியாது, இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து வர முடியாது, இதெல்லாம் என்னால் விட முடியாது, இந்த பாவத்தை விட முடியாது, இந்த சிற்றின்பத்தை விட முடியாது, இந்த உறவை விட முடியாது, இந்த சிநேகத்தை விட முடியாது, இந்த ஆசீர்வாதத்தை விட முடியாது என்று சொல்லி இந்த இம்மைக்குரிய, இந்த உலகத்துக்குரிய, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு எழும்பி கடந்து வர மனதில்லாமல் இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்ம கூட இருந்தும் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் உடன்படிக்கை செய்வீர்கள் என்றால், ஆண்டவரே நான் மறுபடியும் கடந்து வருகிறேன், ஆதி நிலையிலே நீர் என்னை அழைத்து நீர் என்னை வைத்திருந்த அந்த ஆதி நிலையிலே நான் கடந்து வந்து உம்முடைய ஆவியிலே நடத்தப்பட, உம்முடைய அபிஷேகத்தில் நடத்தப்பட, உம்முடைய சித்தத்திற்கு நீர் என்னை எதற்காக உருவாக்கினீரோ, நீர் என்னை எதற்காக இஸ்ரவேலிலே நாட்டினீரோ, சபையிலே நாட்டினீரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு இவைகளை நான் கடந்து வர நான் தயாராகிறேன் என்று சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்தேன்னா, கர்த்தர் சொல்றார், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது ஒருவனும் உன்னை தடுக்க முடியாது, எந்த பிரச்சனையும் தடுக்க முடியாது, எந்த பிரச்சனையும் போராட்டம் தடுக்க முடியாது, எந்த பாரம்பரியமும் தடுக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் தடுக்க முடியாது, எந்த சட்ட திட்டமும் தடுக்க முடியாது, நான் உன் கூட இருப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது, நம் கடந்து வர மனதில்லாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் செய்த தவறுகளிலும் அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுமே லயித்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான் பாஸ்டர், முடிஞ்சு போச்சு பாஸ்டர் என்று சொல்லுகிறவர்கள் ஒன்று இல்லை. நீ நினைச்சன்னா, நீ எழும்புனா கர்த்தர் உன்னை கொண்டு சேர்ப்பார். அத்தனை ஜாதிகளையும் தாண்டி வருவேன்,
எவ்வளவு பாவங்கள் அக்கிரமங்கள் உனக்கு எதிராய் போராடினாலும், உலக ஆசை இச்சைகள் உனக்கு விரோதமாய் போராடினாலும், பாரம்பரியங்கள் போராடினாலும், கள்ள உபதேசங்கள் உனக்கு விரோதமாய் போராடி உன்னை சத்தியத்துக்குள்ளே நீ நடந்து வருவதற்கு தடையாயிருந்தாலும், எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு கர்த்தர் உன் கூட இருப்பார். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். கர்த்தரை தேடி வரும்பொழுது, சத்தியத்தை தேடி வரும்பொழுது, குடும்பத்தாரு இல்லை இருந்து அங்கேயா போற, இப்படியே போகணுமாக்கும், ஒரேடியா ஜாமியாரா போயிடாத என்றெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, பல விதங்களிலே நம்மளை என்ன செய்கிறாங்க, சிரமப்படுத்துகிறாங்க. ஸ்தோத்திரம், அதை காட்டிலும் இதை காட்டிலும் நல்லா இருக்கிற சில வழிகளெல்லாம் காட்டுறாங்க. நீ இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அவனை பாரு, இவனை பாரு. நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்றுகிறதற்குத்தான் கர்த்தர் என்னை பூமியில வச்சிருக்கிறாரு என்ற எண்ணத்துல நீ கர்த்தருக்காய் எழும்ப ஆரம்பித்து விட்டால், இது எழுப்புதலின் காலம். நீ தேவனுக்காய் எழும்ப ஆரம்பித்து விட்டால், எத்தனை பேர் தடுத்தாலும் கர்த்தர் உன் கரத்தை பிடிச்சி, அந்த பாடல் பாடினது போல, ஓங்கும் கர்த்தர் தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால உன்னை தூக்கி சுமந்து உன்னை ஆசீர்வாதத்துல கொண்டு நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. யாரை கண்டு பயப்படாத, அவங்க அப்படி பேசிடுவாங்களோ, ஐயோ எங்கள் வீட்டில் இப்படி சொல்லிடுவாங்களோ, என் குடும்பம் இப்படி சொல்லிடுமோ, அண்ணன் சொல்லிடுவானோ, தம்பி சொல்லிடுவானோ என்று சொல்லி இன்றைக்கு அநேக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள். உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உங்க கூட இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நீங்கள் கடந்து வாருங்கள், கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. 21 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அப்படிங்கிற வார்த்தையையும், உருவாக்கினேன் என்ற வார்த்தைக்கும், ரெண்டுக்கும் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை ஃபார்ம்டு என்ற ஆங்கில வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். உன்னை எதுக்கு உருவாக்கினேன், உன்னை எதுக்கு உன்னை ஏற்படுத்தினேன், என்னுடையவனாய் என்னுடையவனாய் இருப்பதற்கு எதற்கு ஏற்படுத்தினேன், என்னுடைய துதியை அப்படியான என்னதை எனக்கு புகழ்ச்சியை உண்டாக்குவதற்கு உங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கர்த்தரை புகழ்ச்சியாய், கர்த்தரை உயர்த்துவதற்காக, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் உன்னை நினைஞ்சிருக்கிறாரு, உன்னை வச்சிருக்கிறாரு. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார். நாம் அவர் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நம்மை அர்ப்பணிக்க ஆரம்பித்து விட்டால், நிச்சயமாய் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும், அவரும் நம்மை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்குன்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறார், உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை மீட்டு கொள்றதுக்காக, உன்னை ரட்சிப்பதற்காக எத்தனையோ பேர் ஆண்டவர் தள்ளுறார், உன்னை விடுதலையாக்குவதற்காக, உன்னை தேவ பிள்ளையாக மாற்றுவதற்காக, உன்னை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரியாக மாற்றுவதற்காக, உனக்கு இடரலாக இருக்கிற எல்லாரையும் தூக்கி தள்ளி விடுறாரு, ஓங்கரத்தை பிடிக்கிறாரு, உன்னை தூக்கி சுமக்கிறார். ஹல்லேலூயா. சொல்கிறாரு, தண்ணீரை கடக்கும் பொழுதும் உன் கூட இருப்பேன். அடுத்து சொல், ஆறுகளை கடக்கும் போதும். ஆறுகள் என்று சொல்லப்படுகிறது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், உலகத்தின் இராணுவங்கள், யுத்தம், போராட்டம், யுத்தம், போராட்டம். கையை வைத்து அலையை சொல்லுவோமா? ஏன்னா பாபிலோனை குறித்து சொல்கிறார், அவன் நதியை போல புரண்டு வருகிறான், நதியை போல புரண்டு வருகிறான். அதே போல எகிப்தையும் பற்றி சொல்லியிருக்கிறது, அவன் நதியாய் புரண்டு வருகிறான். அப்போ நதி, ஆறுகள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? மிலிட்ரி ஃபோர்ஸஸ். நமக்கு விரோதமாய் பல சட்டங்கள், பல திட்டங்கள், தேசம், இன்னும் பல காரியங்கள், பல போராட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னதான் உன் மேலே கொந்தளிச்சாலும், உன்னை அப்படியே விழுங்குற மாதிரி எழும்புனாலும், அது உன் மேலே புரளாது. அது எவ்வளவு எழும்புனே, அது மேலே அப்படி மிதந்து வருவேன். சந்தோஷமே இல்லையா? யோசித்து பாருங்க, வெள்ளம் அப்படி பொங்கி வருது, நம்ம போட்டு மேலே போகுது, கர்த்தருடைய உன்னுடைய கால்கள் நதியின் மேலே மிதிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? சத்தம் வரமாட்டேங்குது. பாவம், கோழி கத்துற மாதிரி தான் கத்துறீங்க நீங்க. சத்தமா இல்லையே சொல்லுங்களேன், அப்படி சொல்லுங்களேன். நதி போல உங்கள் சத்துருக்களை எழும்பினாலும், போராட்டங்கள் எழும்பினாலும், உங்களை மூழ்கடிக்க பார்த்தாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது
அந்த செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நின்றது. கர்த்தர் அப்படியே பிரிச்சார், ரெண்டு பக்கமும் பிரவாகித்து நிற்குது. அதை பார்த்து பயப்படலை. அவர்கள் வேகமாய் நடந்து போவார்கள், போகிறார்கள். ஆனால் எகிப்தியர்கள் தாங்கள் கடந்து போகணும்னு சொல்லும் பொழுது நதி அப்படியே டபுக்குனு போட்டு முடிட்டு இல்லையா. யோர்தானை இந்த ஜனங்கள் கடந்து போகும்போது யோர்தான் ரெண்டு பக்கமும் குவியலாய் நின்றது. நீங்கள் கர்த்தரை தேடி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு மறுபடியும் அந்த கானானின் நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு கடந்து வர தீர்மானிக்கும் பொழுது உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற சமுதாயம், குடும்பம், கோத்திரம், சுற்றுப்புறத்தில் ஜனம், சட்டம், திட்டம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் அப்படி பிரகாயிட்டே நீ போனா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். நான் சொல்லுகிறேன், ஒன்றும் ஆகாது. தைரிய மக்கத்திற்காக எழும்புங்கள், தைரிய மக்கத்திற்காக எழும்புங்கள். ஒருவனும் உங்கள் மேலே கை போட முடியாது. நீ ஆறுகளை கடக்கும் போதும் அது உண்மையில் புரளுவதில்லை. அடுத்து சொல்கிறாரு, நீ அக்னியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய். அசாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்னேக்கோ கூட இருந்த கர்த்தர் அக்னியில் நடந்த அக்னி போன்ற சோதனை உன்னை பட்சிக்க வந்தாலும் அந்த அக்னியில் நீ நடக்க தயாரான அக்னி எரிஞ்சா எரியட்டும், என்ன அது ஒன்றும் செய்யாது. இந்த சோதனை என்ன என்ன செய்யும், இந்த போராட்டம் என்ன என்ன செய்யும், இந்த கஷ்டம் என்ன என்ன செய்யும், இந்த வேதனை என்ன என்ன செய்யும், இந்த வியாதி என்ன என்ன செய்யும், இந்த வருத்தம் என்ன என்ன செய்யும், தைரியம் கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவர், உங்களை உருவாக்கின கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் வெந்து போவதில்லை, நீங்கள் சேதப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை சேதப்பட விடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஐயா கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை மட்டும்தான் தட்டுறீங்க, அல்லேலூயா சத்தம் இல்லையே, ஹல்லேலூயா. அக்னியில நடக்கணும், அக்னியில நடந்தாலும் வேகாதிருப்பா என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில நின்று கூடாது. தைரியமா அக்னியில இறங்கிடணும், தைரியமா சோதனை எதிர்த்து நிற்கணும், தைரியமா பிரச்சனையை கடந்து வர தீர்மானிக்கணும். எத்தனை பேர் தீர்மானிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆயிரம் தடைகள் வரும், ஆனா தடைகளை தாண்டி நான் போவேன். அக்னி என்னை ஒன்று செய்ய முடியாது. பேயை கும்பிடுறவனை, விக்கிரகத்தை ஆராதிக்கிறவனை அக்னியில் ஓடுறான். அவனுக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை, பாவம். ஆனால் உனக்கும் எனக்கும் கர்த்தர் மிகப்பெரிய ரட்சிப்பை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், மகிமை வைத்திருக்கிறார். அக்னி போன்ற சோதனை உன்னை பட்சிக்க வந்தாலும் உன்னை இன்று இந்த சோதனையில் அவ்வளவுதான், இந்த பிரச்சனை அவ்வளவு, இந்த கடன் பிரச்சனை அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று சொல்லி நினைக்க கூடுமானால் ஒன்று சொல்லுகிறேன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறோம் இழந்து போவான்னு சொல்லியிருக்கிறார். என்ன வந்துடும் மிஞ்சி மிஞ்சி போனா, ஜீவ மோசம் தானே வரும், வர்றது வரட்டும், கர்த்தரை மிஞ்சி போகாது என்று சொல்லி நீ தைரியமாய் கடந்து போவாயானால் நீ அக்னியில் நடப்பாய், உன் கால் வேகாது, அக்னி சுவாலை உன்னை பற்றாது. நீ இறங்கிட்டனாவே அக்னி அறிந்து போகும். விசுவாசிக்கிறியா? ஆனால் இன்றைக்கு பல நேரங்களில் நமக்கு முன்னால் வைக்கப்படுற சேலஞ்ச், ப்ராப்ளம், பிரச்சனைகள் இதை கண்டு சோர்ந்து 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 அக்கறைக்கு போகக்கூடாதபடி பாபிலோனிலேயே இருந்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை, அவல நிலை. கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனத்தை நான் மீட்டு கொண்டேன், அவர் பேர் சொல்லி அழைத்தேன், நீங்கள் என்னுடையவர்கள். நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் ஷேபாவையும் ஆண்டவர் சாபத்துக்கு ஒப்பு கொடுத்தார், தேவ கோபத்துக்கு ஒப்பு கொடுத்தார், பாபிலோன் ராஜாவின் கையில ஒப்பு கொடுத்தார், மேதியர்கள் கையில ஒப்பு கொடுத்தார். ஆனா உங்களையும் என்னையும் மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்காக தன் ஜீவனையே சிலுவையிலே கிரயமாய் கொடுத்தார், தன் ஜீவனையே சிலுவையிலே கிரயமாய் கொடுத்தார். வேதம் இப்படி சொல்லுகிறது, வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுகிறது, 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி உங்களுக்கு கிரயமா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சும்மா மீட்டுக்கொள்ளலங்க, இரத்தத்தை கொடுத்திருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். சந்தோஷம் இருக்குதா? எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து உன்னை நேசித்தபடினாலே, உன்னை தெரிந்து கொண்டபடியினாலே, உன்னை அழைத்தபடியினாலே தன் ஜீவனையே உன கை கொடுத்து உன்னை ரட்சித்திருக்கிறார். 7:23 என்று நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 7:23, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள்,
மனுஷருக்கு அடிமையாக ஆதிருங்கள். இன்னைக்கு நம்மில் அநேகர் மனுஷருக்கு அடிமையாக இருக்கிறோம், உத்தியோகம் பார்க்குற இடத்துல அடிமையாக இருக்கிறோம், முதலாளிக்கு அடிமையாக இருக்கிறோம், பெரியவர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், இந்த உலகத்தில் உள்ள துன்மார்க்கர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், உலக வழிபாடுகளுக்கு அடிமையாக இருக்கிறோம், சட்டத்திட்டங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறேன், நான் உங்களை கிரயத்துக்கு வாங்கிட்டேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன்னை கிரயத்துக்கு வாங்கிட்டேன், இந்த உலகத்துக்கு நீ அடிமை அல்ல, மனுஷருக்கு அடிமை அல்ல. சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறீர், என்னை மீட்பதற்காக. சொல்லுங்களை வாயை திறந்து, என்னை மீட்பதற்காக உம்மையே எனக்காய் தந்தீர் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை எனக்காக கொட்டி கொடுத்தீர் ஆண்டவரே, என்னை கரையத்துக்கு வாங்கி இருக்கிறீர் ஆண்டவரே. இனி நான் இந்த உலகத்துக்கு அடிமை அல்ல, இனி நான் பாரம்பரியத்துக்கு அடிமை அல்ல, இனி நான் இந்த உலக வழிபாடுகளுக்கு அடிமை அல்ல, இனி நான் இந்த பிரபஞ்சத்துக்கு அடிமை அல்ல, இனி நான் இந்த உலக மனுஷர்களுக்கு அடிமை அல்ல. கர்த்தர் ஒருவருக்கே நாம் அடிமை. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷருக்கு அடிமை. இன்னைக்கு யாரெல்லாம் சொல்லி மனுஷனை சொல்லி சொல்லித்தான் நம்ம கர்த்தருக்கு என்று செயல்படாமல், அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லிடுவாங்க, அவங்க அப்படி பார்த்துருவாங்க, இவங்க இப்படி பார்த்துருவாங்க, அவங்க அப்படி சொல்லிடக்கூடாது, இவங்க இப்படி சொல்லிடக்கூடாதுன்னு மனுஷருக்கு பிரியமுண்டாக நடப்பதற்காக தேவனை விட்டு அவர்களுக்கு அடிமையாகிறோம். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக, மனுஷனுடைய கண்களை தயவை பெற்றுக் கொள்கிறதுக்காக, மனுஷனுடைய கண்களில் ஒரு உயர்வு, ஒரு கிருபையை, ஒரு நன்மையை பெற்றுக் கொள்கிறதற்காக கர்த்தரை நாம் புறக்கணிக்கிறோம், கர்த்தருடைய கிருபையை புறக்கணிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் என்னைக்கு உதறிட்டு எனக்கென்று நீ ஏன் கிரிய என்னை துதிபாட நீ வருவாயோ, என்னை மகிமைப்படுத்த வருவாயோ, என்னுடைய சித்தத்தை செய்ய உன்னை அந்த இடத்தை விட்டு நீ எழும்பி வர தயாரானா, தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது உன் மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடந்தாலும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருக்காய் வாழணும்னு தீர்மானம் எடுத்தீங்கன்னா எல்லாவற்றையும் கடந்து வருவீர்கள், கர்த்தரும் உங்க கூட இருப்பார், உங்களை மகிமைப்படுத்துவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? நம்ம எழும்பி நிற்போமா? நம்ம எழும்பி நிற்போம். ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டீர், நீர் என்னை நல்லா கவனிக்கணும். எழும்பி நிற்போம்னா எழும்பி நிற்கிறீங்க, ஆனால் வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரே சொல்லுங்க, என்னை தெரிந்து கொள்வதற்காக, என் மேலே அன்பு வைத்ததற்காக ஆண்டவரே உங்களுடைய ஜீவனையே கொடுத்தீரே ஆண்டவரே, நான் இனி இந்த உலகத்துக்கு அடிமை அல்ல, பாரம்பரியத்துக்கு அடிமை அல்ல, உலக வழிபாடுக்கு அடிமை அல்ல, மனுஷர்களுக்கு அடிமை அல்ல, மனுஷ ராஜாக்களுக்கு அடிமைகள் அல்ல, முதலாளிகளுக்கு அடிமை அல்ல. ஆண்டவரே நான் உமக்கு மட்டுமே, உமக்கு மட்டுமே அடிமை. நான் தண்ணீரை கடந்து வர என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்றில் இருந்து என் ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவரே நான் காண ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இந்த பாவங்களை, இந்த சிற்றின்பங்களை, இந்த உலகத்தை, தண்ணீர்களை கடந்து வரும் பொழுது கர்த்தர் உன் கூட இருப்பார். வாயை திறந்து சத்தமாக ஜெபிங்க, சத்தமாக ஜெபி. ஹல்லேலூயா. ஆண்டவரே மனம் விட்டு ஜெபிங்க, இருதயம் தேவனை நோக்கி கூப்பிடட்டும். வரபா சுபாலு ஆராதுன மங்கரோ தரா பரபா கரபலபா. தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றாரு. உன் கையை அவர் பிடிப்பாரு, உன் கரத்தை பிடித்து அவர் நடத்துவாரு, உன் காலை இடற விட மாட்டாரு. நீ அக்கினியில நடந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனையும் உன்னை ஒன்று செய்ய முடியாது, எவ்வளவு பெரிய சோதனையும், எவ்வளவு பெரிய அக்கினி சோதனையும் உன்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு சொல்லி இருக்கிறார், கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க, 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 கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து ஆண்டவரே ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபான பரபான பரபா கபரபான பரபான ரபானி பரதுரேவி. ஆண்டவரே ஹல்லேலூயா. கடலை பாரும் இரண்டாய் பிளக்கும் கோட்டமே சென்றே கரப்பாய், கடலை பாரும் இரண்டாய் பிளக்கும் கோட்டமாய் சென்றே கரப்பாய், சத்ரு சேனை மூழ்கி மாளும் ஜயம் சிறந்தே முன் செல்லுவான், சத்ரு சேனை மூழ்கி மாளும் ஜயம் சிறந்தே முன் செல்லுவான். பயப்படாதே கலங்கிடாதே பாரிலேசு காத்திடுவான், பயப்படாதே கலங்கிடாதே பாரிலேசு காத்திடுவான், பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோ என்றும் வாழ்ந்திடுவான், பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோ உலகத்தின் பாவங்கள், பாரங்கள்,
உங்களை அப்படியே நிலைநிற்காம கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ எழும்பு மகளே, நீ எழும்பு மகளே, எழும்பு மகளே, பாபிலோனை விட்டு வெளியே வா, பாபிலோனை விட்டு வெளியே வா. நீ மனமடி ஓடி இருந்தது போதும், நீ கட்டப்பட்டு இருந்தது போதும், நீ அடிமைப்பட்டு இருந்தது போதும், நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன், உனக்காக என் ஜீவனையை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய ரத்தத்தின் வல்லமை உனக்காக சிந்தப்பட்டது, என் ரத்தத்தின் வல்லமை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னவர் இப்பொழுது உன் கரத்தை பிடிக்கிறார். எத்தனை பேர் உங்க கரத்தை கொடுக்கிறீங்க? ஆண்டவரே என் கரத்தை பிடித்துக் கொள்ளும், என் கரத்தை பிடித்துக் கொள்ளும், தடைகளை தாண்டி நான் உம்மிடத்தில் அனுபவித்து வந்ததான வேதனைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் எல்லாம் நீங்கி மறுபடியும் கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில செழிப்பை உண்டாக்குவீராக, ஆசீர்வாதத்தை உண்டாக்குவீராக, அற்புதத்தை நடப்பிப்பீராக. மறுபடியும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானின் ஜீவியம், சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த அந்த கானானின் ஜீவியம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும், நிலை நிறுத்தி அருளும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நன்மைகளை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல பாரங்களை முன்னே கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை மறுபடியும் மகிழ்ச்சியாக்கி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உங்களை எழுப்புதலின் பாதையிலே நடத்துவார். God bless you. God bless you.